கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பங்களின் ஒற்றுமையின் காரணமாக காரணியாக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதை இதோ இந்த பீடத்தின் முன்பாக இந்த கருத்தை, இந்த வார்த்தைகளை பார்க்கின்றீர்கள். முன்னுரையிலே தந்தை அவர்கள் சொன்னார், ஒரு சிறப்பான கருத்து, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு என்று சொன்னார். உண்மை அன்புக்குரியவர்களே, பிரான்ஸ் நாட்டிலே படித்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு பத்திரிகை நிருபர் என்னை நேர்காணல் செய்வதற்காக வந்திருந்தார். திதியே அவர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு கல்ச்சுரல் ஷாக் என்று ஏதாவது இருக்கிறதா இந்த நாட்டிலே என்று கேட்டார். உடனடியாக பதில் சொன்னேன், எந்த தயக்கமும் இல்லை. தி எக்ஸ்ட்ரீம் அன்லிமிட்டட் ஃப்ரீடம் விமன் என்ஜாய் இன் திஸ் கண்ட்ரி இஸ் எ கல்ச்சுரல் ஷாக் என்று சொன்னேன். அதிகபட்சமான ஒரு கட்டுக்கடங்காத ஒரு சுதந்திரம் பெண்கள் அதிகமாக இந்த நாட்டிலே அனுபவிப்பதை பார்க்கின்றேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை, ஆனால் நான் பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் எழுதவே முடியாது, எழுதுனா என் பத்திரிகைக்கு உடனடியாக வழக்கு போட்டு வம்பை இழுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். உண்மை அன்புக்குரியவர்களே. பிறகு அவர் சொன்னார் ஒரு கருத்து என்னவென்றால், இந்தியா இஸ் ஸ்டில் நோன் ஃபார் இட்ஸ் ஃபேமிலி ஸ்பிரிட் லைஃப் கல்ச்சர் ட்ரெடிஷன் என்றெல்லாம் சொன்னார். குடும்பம் என்ற ஒரு கலாச்சாரம், குடும்பம் என்ற ஒரு பாரம்பரியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு சமூக அமைப்பு என்பது இந்தியாவினுடைய தனிச்சிறப்பாக நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னார். உண்மை அன்புக்குரியவர்களே, இன்றும் கூட இதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை. நம்முடைய குடும்பங்களெல்லாம் இன்றும் கூட அதே ஒரு அமைப்பிலே, அதே ஒரு உறவிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த குடும்பம் என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு எடுத்திருப்பது என்பது இறைவார்த்தையின் ஒளியிலே, வெளிச்சத்திலே இந்த குடும்பத்தை நாம் அன்னை மரியாவினுடைய ஆன்மீக வழியிலே சிந்தித்து பார்ப்பது என்பது சிறப்பான ஒன்று, பொருத்தமான ஒன்று. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பிலே மறைவுரையை வைக்கலாம், சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய மறை மாவட்டத்திலே, பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்திலே குடும்ப நல பணிக்குழுவினுடைய செயலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த ஓராண்டாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் முறிந்து போய்விட்டது, எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல், ஒன்றுபட்டு இல்லாமல் வெவ்வேறாக இருக்கின்றார்கள், கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்கள், பலவிதமான சண்டை சச்சரவுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு குடும்பங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை நாம் அறிந்த உண்மையாகவே எடுத்துக்கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பங்களை சரி செய்வது எப்படி என்பதை அன்னை மரியா நமக்கு காட்டுகின்ற ஒரு வழியாக இன்றைய மறைவுரையை, இன்றைய சிந்தனையை நாம் அமைத்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளே குடும்பமாகத்தான் இருக்கின்றார். அவர் தனி ஆளாக இல்லை. மூன்று ஆட்கள், ஒரே கடவுள், தந்தை மகன் தூய ஆவியார், இதுதான் இறை குடும்பம், தெய்வீக அந்த குடும்பம். இந்த குடும்பத்தை ஒன்றாக இணைப்பது என்பது எது என்று சொன்னால் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை எதிலே நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ இயல்பு, இந்த ஒரே என்ற அந்த ஒற்றுமைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த மூன்று நபர்களையும், மூன்று ஆட்களையும் ஒரே கடவுளாக அது இணைக்கிறது. எனவே இந்த ஒற்றுமைதான் இறை குடும்பத்திலே நாம் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அங்கே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளும் கிடையாது, கடவுள் இருக்கின்ற குடும்பமும் இருக்க முடியாது. எனவே தான் பாருங்கள், கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்ப கருதிய பொழுது அவர் மேலிருந்து அவதாரமாக இந்த உலகத்திற்கு வந்துவிடவில்லை, மாறாக ஒரு பெண்ணிடம் கருவாக உருவாகி ஒரு மனித குழந்தையாக பிறந்து ஒரு குடும்பத்திலே இருந்து 30 ஆண்டுகள் வளர்ந்தவராக
தன்னுடைய மகனை அனுப்புகின்றார். எனவே கடவுள் தன் இயல்பிலே அந்த குடும்ப உணர்வோடு இருக்கின்றார், குடும்ப இயல்போடு இருக்கின்றார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு குடும்பத்திலே இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பம் என்பது இறைவனாக இருக்கட்டும், இறைவன் மனிதனாக வருகின்ற அந்த மனித குடும்பமாக இருக்கட்டும். குடும்பம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அது இறை மனித குடும்பம், அது ஒற்றுமையில் இருக்கின்ற குடும்பம். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் உண்மையான குடும்பமாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஏழு அருட்சாதனங்கள் நம்முடைய புதுநன்மை வகுப்பு பிள்ளைகளை கேட்டால் மூச்சு விடாமல் சொல்லுவான். ஏழாவது திருமணம், முன்பெல்லாம் நாங்கள்லாம் படிக்கின்ற பொழுது ஏழாவது மெய்விவாகம் என்று முடிப்போம், மூச்சு விட்டு அப்போ தான் அந்த ஏழாவது முடிப்போம், ஏழாவது. ஆனால் இறை கண்ணோட்டத்திலே பாருங்கள், அதுதான் முதல் அருட்சாதனம். கடவுள் ஏற்படுத்திய முதல் அமைப்பே திருமணம் என்பதுதான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆதாமை படைத்த பொழுது ஒரு தனி மனிதனைத்தான் படைத்தார். அந்த மனிதனை படைத்து அந்த மனிதனை இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள எல்லா விலங்குகள் மற்றும் ஜீவராசிகள் அனைத்திற்குமாக பெயரிட அவனை கேட்டுக்கொண்டார். காரணம், அவனுக்கு இணையான துணை ஒன்றை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் பெயரிட்டான், தனக்கு ஒத்ததொரு துணையை அவன் காணவில்லை. எனவே கடவுள் ஏவாளை மனிதனிடமிருந்து எடுக்கின்றார், படைக்கின்றார். இந்த ஏவாளை படைத்த பிறகுதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றார். பலுகி பெருகுங்கள் என்று சொல்கிறார். ஆதாமை உருவாக்கிய பொழுது ஒரு மனிதனை படைத்த கடவுள் ஏவாளை உருவாக்கிய பொழுது ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றார். அந்த குடும்பத்தை உருவாக்கிய பிறகு அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்படி பார்க்கின்றார் பாருங்கள். அந்த குடும்பத்தையும் இந்த படைப்பையும் எல்லாம் மிகவும் நல்லதென கண்டார் என்று பார்க்கின்றோம். எனவே ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, அந்த குடும்பம் வாழ்கிறது வளர்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய நிறைவாக இருக்கிறது, அது படைப்பினுடைய முழுமையாக இருக்கிறது, இறைவனுக்கு அது மகிமையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை என்பதுதான் குடும்பத்தின் முழுமையாக நிறைவாக இருப்பதை கடவுளே காண்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் ஏவாளை பார்த்து ஆதாம் என்ன சொல்கின்றான், என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இவள் இருக்கின்றார். எனவே என்னிடமிருந்து எடுக்கப்பட்ட இவள் மனுஷி எனப்படுவார். அன்புக்குரியவர்களே, எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்று சொல்கின்ற பொழுது அங்கே இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்கின்றோம், இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இணைப்பை பார்க்கின்றோம். திருமண திருச்சடங்குகளிலே இதை தான் சொல்கின்றோம், இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல் என்று சொல்கின்றோம். ஒரே உடல் என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. இரண்டு பேரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் இனி இவர்கள் செய்ய போகின்ற காரியம் செயல் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு கால்கள் நான்காக இருக்கலாம், ஆனால் செல்லுகின்ற பாதை என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு கைகள் நான்காக இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் கண்கள் நான்காக இருக்கலாம், ஆனால் பார்க்கின்ற பார்வை என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை என்பதுதான் அன்புக்குரியவர்களே இவர்களை இணைப்பதாக இருக்கிறது. ஒற்றுமை என்றால் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக இரண்டு பேரையும் இணைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டுகின்றோம், இந்த சைக்கிள் ஓட்டுகின்ற பொழுது ஒரு பெடல் மேலே இருக்கிறது, இன்னொரு பெடல் கீழே இருக்கிறது. நடக்கின்றோம், ஒரு கால் முன் சென்றால் மற்றொரு கால் பின் இருக்கிறது. அந்த பின் இருக்கின்ற கால் முன் வந்தால் முன் இருக்கின்ற கால் பின் செல்கிறது, அதுதான் ஒற்றுமை. இரண்டு கால்களையும் முன்னே செல்ல வேண்டும் என்று ஒரே மாதிரியாக இருந்தோம் என்றால் அது ஒற்றுமை அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே இந்த குடும்பத்தையே இறைவன் எப்படி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒற்றுமை என்பதை அமைத்து இயல்பிலேயே கொடுத்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே தான் எபிரேய மொழியிலே ஈஷ் என்று சொன்னால் ஆண், ஈஷா என்று சொன்னால் பெண். ஏனென்றால் அந்த பெண் என்று சொல்லக்கூடியவர் ஆணிலிருந்து எடுக்கப்பட்டவர். எனவே தான் நான் பாதி நீ பாதி என்று சொல்கின்றார்கள். நம்முடைய இந்து சமய சகோதரர்கள் கூட
கடவுளை உமாபதி என்று சொல்வார்கள், சிவ சக்தி என்று சொல்வார்கள். இரண்டும் இணைந்து ஒன்றுபட்ட அந்த நிலையில் தான் அன்புக்குரியவர்களே உயிர் பிறக்கிறது, வாழ்வு இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது என்பதை அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே ஒற்றுமைதான் குடும்பம். இந்த ஒற்றுமை இல்லை என்றால் அது குடும்பமே இல்லை என்பதை அடிப்படையிலே நாம் உணர வேண்டும். இதைத்தான் இறைவன் தொடக்கத்திலேயே இந்த குடும்பத்தை ஒற்றுமையில் அமைத்தார். இந்த ஒற்றுமை எப்படி காணாமல் போனது? இந்த ஒற்றுமையை எப்படி ஆதாம் இழந்து போனான்? எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்று சொன்னானே அந்த ஆதாம், அந்த அளவுக்கு தன்னுடைய நிகராக ஒரு துணையாக கருதினானே அந்த பெண்ணை. அந்த பெண்ணை இப்பொழுது ஆதாம் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆதாம், ஆதாம் என்று ஆண்டவர் தேடி வருகின்றார். ஆண்டவர் தேடி வருகின்ற பொழுது எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், நான் உண்ணக்கூடாத கனியை நீ ஏன் உண்டாய் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த ஆதாம் சொல்கின்றான், என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், நீர் கொடுத்தீரே அந்த பெண் தான் என்னை இந்த கனியை உண்ணச் செய்தாள் என்று சொல்கிறார். நீ கொடுத்த அந்த பெண், இதுவரைக்கும் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்ற அந்த ஒற்றுமையை குறித்தால் இப்பொழுது பிளவு வருகிறது, பிரிவு வருகிறது, சண்டை வருகிறது, இவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது, பழி பாவத்தை அடுத்த மேல் போடுகின்ற அந்த ஒரு இயல்பை அங்கே பார்க்கின்றோம். எனவே நீர் கொடுத்த அந்த பெண்தான் இந்த கனியை நான் உண்ண வேண்டும் என்று சொன்னாள் என்று ஆதாம் ஏவாள் மேல் பழியை போடுகின்றான். ஏவாள் பாம்பின் மேல் பழியை போடுகிறார். இவ்வாறு இந்த படைப்பிலே இவ்வளவு ஒற்றுமையாக இணக்கமாக இருந்த இந்த படைப்பு இப்பொழுது முழுமையாக பிளவுபட்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். டோட்டல் ரப்சர். கடவுள் மனிதன் என்ற உறவிலே அங்கே பிளவையும் பிரிவையும் ஒன்றுபட்ட நிலை இல்லாமலேயும் நாம் பார்க்கின்றோம். படைத்தவர் இந்த படைத்தவரை இந்த உறவிலே நாம் பிரிவை பார்க்கின்றோம். ஏவாள் ஆதாம் என்ற இரண்டு பேருடைய உறவிலே அங்கே பிளவை பார்க்கின்றோம், பிரிவை பார்க்கின்றோம். இந்த படைப்பிலேயே இந்த பிளவை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றுபட்ட அந்த நிலை என்பது இழந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதனால் என்ன ஆயிற்று அன்புக்குரியவர்களே? மனிதன் இறப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். இறப்பை ஒரு தண்டனையாக நினைக்கின்றான். உழைப்பை கசப்பானதாக நினைக்கின்றான். பிள்ளை பேறு துன்பமானது நினைக்கின்றான். அன்பு என்பது வேட்கையாக மாறுகிறது. எப்படி அன்பு என்ற அந்த நிலையிலே நிர்வாணமாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் யாரும் எந்த விதமான அச்சமோ கூச்சமோ இல்லை. அங்கே அன்பு என்பது இருந்தது. ஆனால் வேட்கை என்பது வருகின்ற பொழுது அவர்களுடைய கூச்சம் என்கிறது வருகிறது, அச்சம் என்பது பிறக்கிறது. எனவே அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஒற்றுமை பிளவுபடுகிறது, அந்த ஒற்றுமை பிரிவடைகிறது என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த வேற்றுமை, இந்த ஒற்றுமை சீர்குலைவு என்பது எப்படி ஒப்புரவாகிறது என்பதை கடவுள் அந்த முதல் நிகழ்விலேயே எடுத்து சொல்கின்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். இந்த பகை என்பதுதான் பிரிவு. இந்த பிரிவு என்பதைத்தான் பகைமையாக நாம் கருதுகின்றோம், ஒற்றுமை இன்மை என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அவள் வித்து என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, அந்த இயேசுவை கொண்டு வந்தது யார்? அன்னை மரியா. இந்த அன்னை மரியாள் தான் புதிய ஏவாளாக நாம் கருதுகின்றோம். பழைய ஏவாள் சண்டையை கொண்டு வந்தாள், புதிய ஏவாள் மிகப்பெரிய ஒரு ஒப்புரவை கொண்டு வருகின்றாள். இந்த புதிய ஏவாள் யார்? அன்னை மரியா. அன்னை மரியாவுக்கும் ஏவாளுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. ஒற்றுமை என்று சொன்னால் கடவுள் அன்னை மரியாவை பரிசுத்தமும் பாக்கியமான நிலையிலே படைத்தார். காரணம், கருவில் உருவாகின்ற பொழுதே வேறு எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம், ஒரு பேரு அன்னை மரியாவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதே போன்றுதான் ஏவாளையும் கடவுள் படைத்த பொழுது அவர் படைப்பிலே குறையில்லாத ஒரு நிலையிலே அவளும் பரிசுத்தமும் பாக்கியமான நிலையைத்தான் அடைந்திருந்தார். ஏவாளை கடவுள் உருவாக்கினார், அழைத்தார், இந்த உலக உயிருக்கெல்லாம் தாயாக அழைத்தார்.
அன்னை மரியாவையும் உலக மீட்பு பெற்ற அனைத்து மக்களுக்கும் தாயாக அழைக்கின்றார். உலகம் அனைத்திற்கும் தாயாக அன்னை மரியாவை நமக்கு கொடுக்கின்றார். மீட்கப்பட்ட அனைவருக்கும் தாயாக அன்னை இன்றைக்கும் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒற்றுமையை விடுத்து பல வேற்றுமைகளையும் அன்னை மரியாவுக்கும் இந்த ஏவாளுக்கும் இருப்பதை பார்க்கின்றோம். இருப்பினும் ஏவாள் பிளவை உண்டாக்கினார், பிரிவை உண்டாக்கினார். அன்னை மரியா ஒற்றுமையை கொண்டு வந்தார். அதுவும் குடும்பத்திலே இந்த ஒற்றுமையை நிலைநாட்டினார் என்பதைத்தான் நற்செய்தி வாசகங்களிலே அன்னை மரியாவை பற்றிய மையமாக வைத்த நிகழ்ச்சிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. முதல் நிகழ்வு, அன்னை மரியா எங்கே வருகிறார்? மங்கள வார்த்தை அந்த வானதூதர் சொல்கின்ற நிகழ்விலே வருகின்றார். கடவுள் மரியாவை அழைக்கின்றார். அந்த அழைப்பை மரியா ஏற்க தயங்குகின்றார். இது எங்கனமாகும்? மரியா வாய் திறந்து முதன் முதலாக பேசிய வார்த்தை இது எங்கனமாகும் என்பதுதான். அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே கேட்ட பிறகு, தெளிவு அடைந்த பிறகு, இதோ உமது அடிமை என்று ஆண்டவருடைய திட்டத்திற்கு அடிபணிகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த ஏவாள் பிளவை உண்டாக்கினார், பிரிவை உண்டாக்கினார், வேற்றுமையை அங்கே உருவாக்கினார். ஆனால் இந்த ஏவாள் ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதாக வாக்களித்தார் என்பதை முதல் நிகழ்வாக பார்க்கின்றோம். காணாவூர் திருமண நிகழ்விலே பாருங்கள், அன்னை மரியா அங்கே இருக்கின்றார். அன்னை மரியா குடும்பம் என்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற ஒரு சிறிய குறுகிய வட்டத்தை விடுத்து பெரியதொரு வட்டத்திற்கு அவர் செல்கின்றார். அந்த வகையில்தான் காணாவூர் திருமணத்திற்கு, உறவினர் திருமணத்திற்கு அன்னை மரியா செல்கின்றார். எலிசபெத் அம்மாளை, தன்னுடைய உறவினரான அவரை சந்திக்க செல்கின்றார். எனவே அந்த காணாவூர் திருமணத்தில் என்ன நடக்கிறது? அங்கே ஒரு குறை வருகிறது, அங்கே கஷ்டம் வருகிறது, அங்கே பலவிதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால் குடும்பங்கள் பிரிகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருக்கிறது. அன்னை மரியா அங்கே ஒற்றுமையின் காரணியாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். யாரும் சொல்லி அங்கே அன்னை மரியா செய்யவில்லை, மாறாக குறிப்புணர்ந்து அறிந்து அதை உடனடியாக தன்னுடைய மகனுக்கு தெரிவித்து அங்கே நடக்கவிருக்கின்ற குழப்பத்தையும் சண்டை சச்சரவையும் உடனடியாக நிறைவு செய்து அன்னை மரியா அங்கே ஒற்றுமையின் காரணியாக இருக்கின்றார் என்பதை பாருங்கள். அது கடினம். ஆண்டவரே கேட்கின்றார், அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கின்றார். நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியிலேயும் லூக்கா நற்செய்தியிலேயும் இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். பிறகு அவருடைய திருமுழுக்கு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவி என்மேலே என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்றெல்லாம் தன்னுடைய பணித்திட்டத்தை அறிக்கையிட்டு தனது பணி வாழ்வை தொடங்குகின்றார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த யோவான் நற்செய்தியிலே முதல் ஆதி தொடக்கத்திலிருந்து தொடங்குகின்றார். ஆனால் இந்த மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சோதனை காட்சிக்கு பிறகு தொடங்குகின்றார். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியிலே மட்டும், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தனது பணியை, பொது வாழ்வை எப்பொழுது ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால், காணாவூர் திருமண அந்த புதுமைக்கு பிறகு அவர் ஆரம்பிக்கின்றார். எனவே தான், அம்மா எனக்கு உன்னை விட்டு பிரிகின்ற நேரம் இன்னும் வரவில்லை, நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை செய்துவிட்டேன் என்று சொன்னால் இனி தாய் சேய் என்ற உறவு நமக்குள் இருக்காது. எனவே அந்த நேரம் வரும் வரைக்கும் நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அன்னை மரியா சொல்கிறார், அந்த நேரம் இப்பொழுது வருகிறது, செய் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இனி தாய் சேய் என்ற உறவிலிருந்து ஆண்டவர் இயேசு பொது வாழ்விற்கு, பணி வாழ்விற்கு செல்ல இருக்கின்றார். அதை இப்பொழுது தொடங்கு என்று சொல்கின்றார். காரணம், அங்கே இருக்கின்ற குறையை, அங்கே இருக்கின்ற சண்டை சச்சரவு, பலவிதமான கருத்து வேறுபாடுகள், பிளவுகளை எல்லாம் சரி செய்கின்ற உறவினர் வட்டம் என்ற ஒரு பெரிய வட்டத்திற்கு அன்னை மரியா ஒற்றுமையின் காரணியாக அங்கே இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா யார்? ஆண்டவர் இயேசுவே சொல்கின்றார், என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரன் யார், என் வார்த்தையை கேட்டு இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்கள்தான் என்னுடைய தாய் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இறைவன் நம்மிடம் இருப்பது இல்லை, இறை சித்தத்தை நாம் நிறைவேற்ற முன் வருவது இல்லை. இன்றைக்கு காலையில் கூட மறையிறவிலே சொன்னேன், குழந்தை பிறப்பு, குழந்தை பெறுவதல்,
குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் நாம் நினைக்கின்றோம். கணவனும் மனைவியும் இருவரும் இணைந்தால் குழந்தை உண்டாகிவிடும் என்று நினைக்கின்றோம். அது மனித இணைவினால் வருவது மட்டும் அல்ல, கடவுள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடையாக அதை நாம் கருத வேண்டும். இறைவன் சித்தம் கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த குழந்தையும் எந்த மனிதனும் இந்த உலகத்திலே வர முடியாது. இறைவன் அருள் வாளித்தால் ஒழிய இந்த உலகத்திலே குழந்தை என்னும் புது பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இப்பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நாம் கருதுவது என்னவென்றால் குழந்தை பாக்கியம் இன்மை. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. பலவிதமான சந்தை சச்சரவுகளுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற நிலை ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரே ஒரு வைத்தியம், நாம் இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஒரு காலத்தில் சினிமா கொட்டையை நல்லா கட்டினான், நல்லா கல்லாக கட்டினான், ஏகப்பட்ட காசு வந்தது, நல்லா படம் ஓடினது, ஒரே படத்தை 10-15 முறை பார்த்தான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சினிமா வந்து நம்ம கையிலே வந்துருச்சு, கல்யாண மண்டபத்தை ஆக்கிவிட்டான், எல்லா சினிமா கொட்டாயும் கல்யாண மண்டபம் ஆகிடுச்சு. கல்யாண மண்டபம் யார் வீட்டில் எந்த காரியத்தை செய்கிறோம், எதுக்கெடுத்தாலும் ஒரு மண்டபம், எதுக்கெடுத்தாலும் ஒரு வெளியில் நாம் தேடுகின்ற ஒரு இடத்தை தான் பார்க்கின்றோம். அதுவும் இப்பொழுது குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு சரியான வருமானம் எங்கே என்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் தான். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி மனதை கெடுத்து மருந்தை கொடுத்து நம்மை எப்படியெல்லாம் பித்தாக்கி நம்முடைய உடலை மோசமாக்கி விடுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அதுவும் குறிப்பாக குழந்தை இன்மை என்பது இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இது மனிதன் என்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குறைபாட்டை இன்றைக்கு பார்க்கிறோம். அதற்கு காரணம் நிறைய உண்டு. முதலிலே அடிப்படையான காரணம், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுத்தமாக மாறிவிட்டது. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறினதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மையை அது மாற்றிவிட்டது. எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி பிள்ளை பிறக்கும், இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த பெண் பிள்ளைகளை போட்டு வதைத்து ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், மூளை முடுக்கெல்லாம் வச்சுட்டான். அந்த மருந்து கொடுக்குறான், இந்த மருந்து கொடுக்குறான், இந்த ஊசியை போடுறான், இந்த மாத்திரையை கொடுக்குறான். 3 மாதத்தில் அவனுக்கு கரு உண்டாகிடும், 6 மாதத்தில் அவனுக்கு குழந்தை பிறந்துடும். என்னென்னலாம் ஏமாத்தி இந்த பெண் பிள்ளைகளை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து பிள்ளை பெறுகின்ற மிஷன் ஆக்கி இன்றைக்கு நாம் மாற்றி கொண்டிருக்கின்றோமே. அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் இறைவன் எனக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையிலே குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏற்றுக்கொள்வோம். இறைவன் அவருடைய திட்டத்திலே எனக்கு இப்படி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதையும் கூட ஏற்கின்ற ஒரு ஆற்றல் நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே ஒற்றுமைக்கு அன்னை மரியா சரியான ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு சூழ்நிலை நினைத்து பாருங்கள். கணவனை அறியாத ஒரு பெண்மணி குழந்தை பெறுகின்றாள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குழப்பம், எவ்வளவு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இறை திட்டம் இதுதான் என்று நினைத்து தன்னுடைய கணவனுக்கும் சரி தன்னுடைய பிள்ளைக்கும் சரி அந்த இறை திட்டத்தை ஏற்று வாழ்கின்ற இதோ மது அடிமை என்று சொல்கின்ற அந்த இறை திட்டத்தை ஏற்கின்ற அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அந்த பக்குவம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஒற்றுமையாக நாம் இருப்போம். கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவரும் ஒருவர் ஒருவருக்கு நாமே நமக்கு குழந்தைகளாக இருப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான புரிதல் அங்கே இருக்கும். இல்லாவிட்டால் சண்டை சச்சரவு தான். ஒன்னை கட்டிக்கிட்டு ஒரு கல்லை கட்டியிருக்கலான்னு இவன் சொல்ல, ஒன்னை கட்டிக்கிறத விட ஏதாவது ஒரு மரமட்டையை கட்டியிருக்கலான்னு அவ சொல்ல சண்டை தான். சமீபத்திலே ஒரு தம்பதியர் விழுந்தார்கள். உண்மையிலே மிகவும் விசனமான ஒன்று. 10 நாட்கள் கூட ஆகவில்லை, 10 நாட்கள் கூட ஆகவில்லை, அவர்கள் உடனடியாக மனவிலக்கு பெறுவதற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். 10 நாட்கள் கூட ஆக இதுக்கே மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணுறான். என்ன தான் லவ் பண்ணுறான்னு ஒன்றும் புரியல. 10 நாள் தாங்க மாட்டான். 10 நாள் கழித்து வந்து விவாகரத்திற்காக அவர்கள் கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால் இறை திட்டம், இறை பயம், இறைவன் நம்முடைய வாழ்விலே இருக்கின்றாரா? அன்னை மரியா அந்த இறை திட்டத்தை ஏற்றதனால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பத்தை அங்கே ஒற்றுமையின் காரணியாக இருந்ததனால் சிறப்பாக செய்தார். அது மட்டுமல்ல, தன் மகன் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தது தன்னுடைய மகன் என்று சொன்னாலும் கூட கடவுளின் மகன் என்ற ஒரு கண்ணோட்டம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. எனவே தான் அந்த மகனை தன்னுடைய
அந்த மகனை சொந்த சதையை சொந்த இரத்தத்தை அன்னை மரியா கல்வாரி மலைக்கு அனுப்பி வைக்கின்றார். முதன் முதலாக ஆண்டவர் இயேசுவை சிலுவையின் பாதையிலே பின்தொடர்ந்த முதல் விசுவாசி முதல் சீடர் அன்னை மரியா தான். அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றார், தாயும் சேயும் சந்திக்கின்றார்களே நான்காவது ஸ்தலத்திலே. அந்த தாய் என்ன சொல்கிறார், மகனை வேண்டாம்ப்பா, அந்த சிலுவை தூக்கிட்டு வந்துரு, விட்டுட்டு வந்துரு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அழுதாங்களா? இல்லை, மகனே நட, தொடர்ந்து செல், எழுந்திரு. ஒவ்வொரு முறையும் கீழே கூப்பிட விழுகின்ற பொழுது, அந்த பாரம் தாங்காமல் அவர் கீழே விழுகின்ற பொழுது, சிலுவையிலே தூக்கி நடப்பதற்கான பலத்தை அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கின்றார். எது வரைக்கும் கொடுக்கின்றார் பாருங்கள், சிலுவையின் அடியில் இருக்கின்ற வரைக்கும் கொடுக்கின்றார். எனவே தான் யோவான் இந்த வார்த்தையை தெளிவாக எழுதுகிறார், சிலுவை அடியில் நின்ற மரியா. சிலுவையில் அடியிலே மயக்கமடைஞ்சு ஒரே அடியா மூச்செறிந்து கிடந்த மரியாள் இல்ல, சிலுவையின் அடியில் நின்ற மரியாள் என்று சொல்கிறார். நின்றார், காரணம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளோடு தன்னுடைய மகனோடு இன்ப துன்பத்தில் எல்லா நிலையிலும் அந்த அன்னை துணையாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தின் ஒற்றுமைக்கு தாய் மிக மிக முக்கியம். தந்தை என்பவரை கூட தள்ளி வையுங்கள், ஆனால் தாய் என்பவள் தான் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி ஒன்றுபடுத்தி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலேயும் தந்தை என்பவர் எப்பொழுதும் மறைந்தவராகத்தான் இருக்கின்றார், பின்புலத்தில் தான் இருக்கின்றார். தாய் என்பவர் தான் எப்பொழுதும் முதன்மையாக இருக்கின்றார். தாய் என்பவர் தான் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையான உடனிருந்து துணையாக இருக்கின்றார், கடைசி வரைக்கும் இருக்கின்றார். இறந்த தனது மகனுடைய உடலை ரணக்களமாக தன்னுடைய மடியிலே கிடத்தி அன்னை மரியா ஆண்டவர் கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அந்த உடலோடு சேர்ந்து தனது உடலையும் இறைவனுக்கு காணிக்கை ஆக்குகின்றார். ஆண்டவர் இயேசு கொடுத்த இரத்தம், சிந்திய இரத்தம், யார் கொடுத்த இரத்தம், பாலாக்கி தன்னுடைய உடம்பிலிருந்து கொடுத்த அந்த இரத்தம் தான் சிலுவையிலிருந்து அன்னை மரியா அந்த இடத்திலே தானும் இணைந்து சிந்துகின்றார். அந்த உடல் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் 10 மாதம் கருவாக உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அந்த உடலைத்தான் தன்னுடைய மடியிலே கிடத்தி தன்னையும் சேர்த்து கடவுளுக்கு அவர் அர்ப்பணிக்கின்றார். அந்த அளவுக்கு மகனோடு இணைந்து அவர் மீட்பின் காரணியாக அங்கே இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த மரியாவினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, மரியா இந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு ஒற்றுமையுடன் நடத்தினார், ஒப்புரவாக்கினார், அயேவாள் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பிரித்தாள், கடவுளை போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்ற பேராசை பிடித்தவளாக இருக்கின்றார் அன்னை மரியா. இதோ உமது அடிமை என்று தன்னையே தாழ்த்தி இறைவனுக்கு அடிபணிய செய்கின்றார். இதுதான் மரியாவினுடைய பெருமை, இதுதான் மரியாவினுடைய தனித்தன்மை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோய் என்னவென்று சொன்னால் ஈகோ. இந்த ஈகோ என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை, மிகப்பெரிய ஒரு நோய். எப்பொழுது இந்த ஈகோ என்னில் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் இந்த திருமண வாழ்விற்கு குடும்ப வாழ்விற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக தாய் என்று சொல்லக்கூடியவர், தந்தை என்பவர் தருகின்றவர், அவர்தான் கருவுக்கு தருகின்றார். ஆனால் தாய் என்று சொல்லக்கூடியவர் ஈன்று தருகின்றவர். அப்படி என்றால் தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை ஈந்து அந்த குழந்தைக்கு தந்து இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடியவர். எனவே தாய் என்பவள் தந்தையை விட ஒருபடி உயர்ந்து இந்த நிலையிலே இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, நானும் படிச்சிருக்கிறேன், நீயும் படிச்சிருக்கிற, நானும் நீனும் நீயும் நானும் இதே சண்டை தான் போயிட்டு இருக்கு. எப்படி 10 நாளைக்கு மேலே தாக்கு பிடிப்பான், முடியவே முடியாது. ஒரே அடியாக முடியும்னா 10 நாளுக்குள்ளே முடிஞ்சு போச்சு கதை. 3 வருஷம் அவன் லவ் பண்ணான், 10 நாளில் அவன் கதையை முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன, ஈகோ. இந்த ஈகோ என்பது இருக்கும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை என்பது இருக்காது. இரண்டாவது, இறை பயம், விசுவாசம், கடவுள் நம்பிக்கை. இறைவன் நம்மில் இருக்கின்றாரா? இறைவன் இருந்தால் உண்மையிலே ஒற்றுமை இருக்கும். அன்னை மரியாவுக்கு அருள் நிறைந்தவளே, ஆண்டவர் உம்முடனே, இந்த வார்த்தைகள் தான் அன்னை மரியா அந்த குடும்பத்தின் ஒற்றுமைக்கு காரணியாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது.
இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், ஆண்களை விடுங்க, 1008 வேலை அவங்களுக்கு இருக்கும், பெண்கள் வீடுகளிலே குடும்ப ஜபம் இருக்கிறதா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஜபங்களை கற்றுக் கொடுக்கின்றார்களா? மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றீர்களா? விவிலியம் படிக்கின்ற ஆர்வத்தை கொடுக்கின்றீர்களா? கடவுள் பயம் என்ற ஒரு அச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்றீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் தாங்காது, அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறை பயம், இறைவன் என்பவர் நம்முடைய குடும்பத்திலே அவசியமாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை வருவதற்கு மிக அடிப்படையாக இருப்பது நம்மை தியாகம் செய்ய வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இந்த விட்டு கொடுத்தலும் தியாகமும் தான் சுயநலத்துக்கு நாம் கொடுக்கின்ற ஒரே மருந்து. இந்த சுயநலம் தவிர்த்து இறைவனோடு நாம் இருக்கின்ற அந்த நிலையிலே நம்மையும் இழந்து இறைவனில் நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாவை ஒற்றுமையின் காரணியாக நாம் போற்றுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களை அன்னை மரியாவுடைய திருப்பாதத்திலே வைப்போம், அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிப்போம். மரியா நமக்கு வழிகாட்டியாகவும் நம்முடைய குடும்பங்களை ஒன்றுபடுத்தி நடத்தக்கூடிய ஒற்றுமையின் காரணியாகவும் இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். அன்னையின் துணையோடு அருளோடு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆமென்.